ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவுட் பேஜ் மேக்கர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது நான் ஒரு புது டுட்டோரியல் நான் வந்து ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். இந்த பேஜ் மேக்கர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்ஸை இந்த இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாட் லெசன்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம். இது நம்ம வந்து இந்த பேஜ் மேக்கர்னால நம்ம என்னென்ன யூஸஸ் இருக்குங்கிறது நம்ம இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்குறதுக்கு எனக்கு ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த பேஜ் மேக்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து டெஸ்க்டாப் பப்ளிசிங்கில் மிக முக்கியமான அடிப்படையான ஒரு சாஃப்ட்வேர் என்னென்னு சொன்னேன், இந்த பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேர். இந்த பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்செட்லேயும் சிங்கிள் கலர் டபுள் கலர் வரைக்கும் இதை இது வந்து இந்த டிசைன் பண்ணி பிரிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து ஆப்செட்டில் பயன்படுத்துகிறாங்க. கொல்ட்ராவும் யூஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இந்த பேஜ் மேக்கரை வந்து அதிகமாக தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் கூட வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு எளிமையான சாஃப்ட்வேர். நம்ம வந்து எல்லா வகையிலையும் நம்ம வந்து டிசைன் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து பேஜ் மேக்கர் ஓப்பன் பண்ண ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃபால்ட்டாக வந்து டெம்ப்ளேட் வரும். இந்த டெம்ப்ளேட் வேணால் நம்ம க்ளோஸ் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெம்ப்ளேட்டில் கேட்டகரிஸ் இருக்குது. அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம விசிட்டிங் கார்டு யூஸ் பண்ணலாம், விசிட்டிங் பாடி டெம்ப்ளேட்டாக இருக்கும். இந்த டெம்ப்ளேட்னா உங்களுக்கு தெரியும், டெம்ப்ளேட்டுங்கிறது என்னென்னு சொன்னால் ப்ரீ டிஃபைன்டு. இன்னும் ஏற்கனவே வந்து ஒரு இந்த இந்த கேரக்டர்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கணுங்கிறத எல்லாத்தையுமே வந்து அதை டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மாதிரி இதை வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ரௌசர்ஸ் இது மாதிரி எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த டெம்ப்ளேட்டை பற்றி நம்ம நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால் இந்த பேஜ் மேக்கரில் நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணலாம், வெட்டிங் கார்டு டிசைன் பண்ணலாம், விசிட்டிங் கார்டு ட்ரை பண்ணலாம் டபுள் கலரில். அதே மாதிரி இந்த கருமாதி கார்டு எல்லா வகையான பில் புக்கு இது மாதிரி எல்லா வகையான பிரிண்டிங் சம்மந்தமான அனைத்து வேலைகளும் ஈஸியாக செய்ய முடியும்னு சொன்னால் அது பேஜ் மேக்கர் தாங்க. சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பேஜ் மேக்கர் இந்த டெம்ப்ளேட்டை நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம இதான் வந்து அந்த பேஜ் மேக்கர் அடோப் பேஜ் மேக்கர் 1.0. இப்போ இதனுடைய விண்டோஸ் இப்படி ஓப்பன் ஆகிடுது. இப்போ இதில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடோப் பேஜ் மேக்கர் 1.0 அப்படிங்கிற டைட்டில் பார் மேலே இருக்கும். இந்த பக்கத்தில் நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணால் அந்த ஃபைல் நேம் வரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபைல் எடிட் லேஅவுட் அப்படிங்கிறது அந்த மெனு இல்லையா ஒன்றும். அப்போ அந்த மெனுலாம் இருக்கிறது வந்து மெனு பார். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் டூல் பார். இந்த ஸ்டாண்டர்ட் டூல் பார் அப்படிங்கிறது சொன்னால் நம்ம அடிக்கடி பயன்படக்கூடிய சப்போஸ் என்னென்னு சொன்னால் ஃபைல் லீவ் பண்ணியா நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, நிறையா நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, சர்வ் பண்ணுறது, கட் காப்பி பேஸ்ட் இது மாதிரி அடிக்கடி பயன்படக்கூடிய இந்த எல்லா கமெண்ட்ஸ்லேயும் அந்த அந்த மெனுவில் உள்ள கமெண்டில் முக்கியமான கமெண்டில் ஐக்கானாக கொடுத்து குயிக்காக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அதை விட குயிக்காக பண்ணுறது தான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஐக்கானாக வச்சுருக்கின்ற இந்த முதல் இந்த மெனு பாருக்கு கீழே உள்ளது வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார் இல்லை. இது நம்ம வந்து ஷார்ட்கட்டாக நம்ம ஷார்ட்கட்டுங்கிறது ஜஸ்ட்டு போய் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைலில் போய் நம்ம நியூவாக நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இந்த பிளாங்க் ஐக்கமாக அந்த நியூ கொடுத்தாலும் அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேல? அடுத்தது இது பக்கம் டூல் பாக்ஸ். இது நம்ம வந்து டூல் பாக்ஸு இங்கே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் அதை வந்து என்ன சொன்னால் கலர் பேலட் இங்கே ஸ்டைல் இருக்கும். இது கிளிக் பண்ணால் கலர் பேலட் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இதில் ஒன்றுமே இப்போ தெரியல இல்லையா, இது வந்து என்னென்னு சொன்னால் கண்ட்ரோல் பேலட். இது ஒரு முக்கியமான ஒரு அங்கம். இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து அடோப் பேஜ் மேக்கர் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுற பிறகு நம்ம வந்து ஒரு ஃபைல் நியூ வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஃபைல் நியூவுக்கு நம்ம கண்ட்ரோல் எண் யூஸ் பண்ணலாம். எல்லா சாஃப்ட்வேர்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோல் எண் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். அல்லது ஃபைலில் போய் நியூ கிளிக் பண்ணலாம், அல்லது இங்கே ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் உள்ள இந்த நியூவை கிளிக் பண்ணலாம். எப்படி கிளிக் பண்ணால் ஒரே மாதிரி தான் ஆகணும். நம்ம ஃபைலில் போய் நியூவே கிளிக் பண்ணுவோமே. இப்போ நீ கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு உள்ள ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டைரக்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்குமெண்ட் செட்டப். இப்போ ஒரு பேஜ் மேக்கர் எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் நம்ம வந்து அதோடைய பேப்பர் சைஸ் என்ன, மார்ஜின்ஸ் என்னன்னு சொல்கிறது தான் இந்த டாக்குமெண்ட் செட்டப். இப்போ டாக்குமெண்ட் செட்டப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பாக பார்க்காம நம்ம வந்து எது தேவைப்படுதோ அதை பார்க்குறோம். ஏன்னா வளவில் நம்ம வந்து பார்க்குறத விட சிம்பிளாகவும் பார்க்கணும், அதே நேரத்தில் முக்கியமாகவும் பார்க்கணும். இப்போ முதல்ல பார்க்குறது என்ன சொன்னால் பேஜ் சைஸ். இப்போ டிஃபால்ட் எல்லாம் எந்த ஒரு சாஃப்ட்வேர்லேயுமே அது வேர்டாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு குவாலிட்டராகவும் இருக்கட்டும் எந்த ஒரு சாஃப்ட்வேர் இருந்தாலும் இந்த பேப்பர் சைஸ் வந்து டிஃபால்ட்டாக டேட்டா சைஸ் இருக்குங்க. இது நம்ம வந்து
கிளிக் பண்ணி இந்த டாட் இப்போ ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன வகையான சைஸ் வேணுமோ உங்களுடைய ஒர்க் தகுந்த மாதிரி அந்த பேப்பரை நீங்கள் என்ன பண்ணலாம், சைஸை மாற்றிக்கலாம். இப்போ லீகல் இருக்குது, ஏத்திரி இருக்குது, எஃப்ஆர் இருக்குது, அது மாதிரி மாற்றிக்கலாம். என்ன மேம் ஆசட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீகல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் லீகல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து அந்த ப்ரிண்டிங் மிஷினில் லீகலில் தான் ப்ரிண்டிங் மாஸ்டர் வரும், அதனால் லீகல்லே ப்ரிண்ட் பண்ணிக்கிறாங்க இல்லை. அப்போ வந்து அந்த லீகல் மாஸ்டருக்காக நம்ம லீகல் வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு வந்து எல்லா ஒர்க்குக்கும் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏத்திரி வேண்டாம், ஏத்திரி வச்சுக்கலாம். பெரும்பாலும் ஹாஸ்பிட்டலில் பேர் விடக்கூடிய ரெண்டே ரெண்டு பேப்பர் சைஸ், ஒன்றுன்னு சொன்னால் ஒன்று லீகல், ஒன்று ஏத்திரி. அது எப்படி இருக்கலாம், ஒன்று வந்து டாலாக இருக்கலாம், அல்லது ஒயிலாக இருக்கலாம், ஒயிடாக இருக்கலாம். நான் லீகல் வச்சுக்கிறேன். அப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரி அது டாக்குமெண்ட்ஸனுடைய அந்த டைமென்ஷன் வந்துடும், நான் சைஸுங்கிறத கேஸ் பார்த்து யோசிச்சுட்டா அதுலேயே வந்துடும். அப்புறம் நம்ம முக்கியம் பார்க்க போகிறதுன்னு சொன்னால் இந்த டைரக்ஷன் இல்லையா, இந்த டைரக்ஷன் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ஓரியன்டேஷன். இந்த ஓரியன்டேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டால் வைட் என்று இருக்குது. டால் கொடுத்தா நம்ம வந்து நம்முடைய ஒர்க்கு வந்து டால் வைஸ் போகுதுன்னு சொன்னால் டால் வைஸில் ஒர்க் பண்ணிக்க இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒய்டாக நம்ம வந்து பண்ணுறோம்னு சொன்னால் ஒய்டு கிளிக் பண்ணிக்கலாம். நான் டால்னு டால்னு வச்சுக்கலாம், இல்லை ஒய்டுனா ஒய்டு வச்சுக்கலாம், நான் டால்னு வச்சுக்கிறேன். அப்புறம் ஆப்ஷன், இப்போ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா எடுத்துக்கலாம், அதுதான் ஆப்ஷனுங்கிறது. இப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் இருக்குது. டபுள் சைடுனா என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பண்ணக்கூடிய நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பேஜும் வந்து டபுள் டபுள் பேஜாக வந்து கிரியேட் ஆகும், அதுக்கு தான் அந்த டபுள் சைட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, அதனால் நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். அப்புறம் நம்ம முக்கியமானது என்ன சொன்னால் நம்பர் ஆஃப் பேஜஸ். நம்பர் ஆஃப் பேஜஸ்ங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஒர்க்கு வந்து நம்ம ஆரம்பத்தில் ஒரு பக்கம்னா ஒரு பக்கம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒர்க் தகுந்த மாதிரி சப்போஸ் நம்முடைய ஒர்க்கு வந்து 10 பக்கத்துக்கு வருதுன்னா இங்கேயே 10 டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் அந்த 10 பக்கமாக உடனடியாக கிரியேட் ஆகிடும். வைக்கலாம், அதாவது பிளாங்க் டாக்குமெண்ட் நம்ம ஒன்றுன்னு வச்சா கூட தேவைப்படுறப்ப அடுத்த ஒரு பேஜை நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதனால் நம்ம இங்கே ஒன்றே வச்சுக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஸ்டார்ட் பேஜ். இங்கே ஸ்டார்ட் பேஜ் பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக ஒன்று இருக்குது இல்லையா, இங்கே வந்து இங்கே ஒன்றுன்னு வச்சுக்கலாம், இல்லை ஜீரோன்னு வச்சுக்கலாம், நீங்கள் வந்து 10 கூட வச்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து ரெண்டு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், 1-10 வரையும். அப்போ அடுத்த ஃபைல் வந்து 10-11 சொல்லக்குள்ள நீங்கள் 10-11 கொடுத்தீங்கன்னு சொன்னால் 10-11-12 அப்படி ஸ்டார்ட் ஆகும். இங்கே டிஃபால்ட்டாக ஒன்று தான் இருக்கும், அதை நம்ம 1 வச்சுக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ஜின். இப்போ ஒரு நம்ம வந்து லீகல் சைஸ் கொடுத்துட்டோம், இந்த பேப்பருடைய அந்த மார்ஜின்ஸ் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மார்ஜின்ஸை நம்ம எதுக்கு விடுறோங்கிறது தெரியும் இல்லைங்களா. இப்போ நம்மளுடைய நோட்டீஸ் இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், சுற்றி வந்து இல்லையா அந்த மார்ஜின்ஸ் கொடுப்போம். அந்த மார்ஜின்ஸ் ரொம்ப முக்கியமானது. இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரிண்டிங் ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 0.5 கொடுப்பாங்க, சில பேர் 1 கொடுப்பாங்க. நம்ம 1 வச்சுக்குவோம், நம்ம லெஃப்ட்டும் ரைட்டும் 1-1 வச்சுக்குவோம் இல்லையா. இங்கே 1 இருக்கவே இருக்குது, நான் டேப் ப்ரெஸ் பண்ணி தான் அடுத்ததுக்கு போகிறோம், அதனால் அங்கே 1 கொடுத்துக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த டாப். இப்போ டாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஆப்ஷன்லேயும் ஆப்ஷன் பண்ணலையும் 1.5 கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து அதை வந்து கிரிட் அதை வந்து பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த மிஷினு. அதனால் இங்கே நம்ம வந்து 1.5 அப்படிங்கிறது நம்ம வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட்டம், இந்த பாட்டத்துலையும் கீழே 1 கொடுத்துக்குவோம், இவ்வளோதாங்க. அப்போ இந்த செட்டிங்ஸ் கொடுத்தாவே போதுமானது இல்லை. லெஃப்டாக ரைட்டாக 1-1, டாப்பை வந்து 1.5, பாட்டம் வந்து 1 இல்லை. அப்புறம் வந்து இதனுடைய ரெசல்யூஷன் வந்து 300 வச்சுங்க, அப்புறம் ப்ரிண்டிங் குவாலிட்டி நல்லாவும் இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நம்பரிங் சிஸ்டம் இப்போ போய் தேவையில்ல, இது மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டா பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து ஒரு புது ஃபைல் வந்து க்ரியேட் ஆகுது. இது ஒரு புது ஃபைலுங்கிறதுக்கு வந்து அன்டைட்டில்டு 1 இருக்குது. நம்ம சேவ் பண்ணால் எந்த பேர் கொடுக்குறோமோ அந்த பேர் வந்து டாப்பில் வந்துடும். இப்போ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டூல் பாக்ஸை மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டூல் பாக்ஸுக்கு பிறகு நம்ம அடுத்தது விரிவாக அடுத்த வீடியோவில் லெசன்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இதை பார்த்தீங்க, இவங்க கிளிக் பண்ண ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண உடனே இங்கே டைட்டில் பார், மெனு பார், ஸ்டாண்டர்ட் டூல் பார், இங்கே ரூலர், இது ஒரு ரூலர், இங்கே ஹரிஜானல் ரூலர், இது வெர்டிகல் ரூலர், இங்கே பேஜ் இருக்குது, இங்கே டூல் பாக்ஸ் இருக்குது, இங்கே கலர் பேலட் இருக்குது, இங்கே கண்ட்ரோல் பேனல் இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இந்த டூல் பாக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னால் பிக் டூல். இந்த பிக் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம போடுற ஒரு ஆப்ஜெக்டை அதை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த பிக் டூலில் நம்ம எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெக்டாங்கிள் இப்படி நான் வந்து ட்ராயிங் பண்ணுறேன்,
drawing பண்ண பிறகு பாத்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணது நம்ம டெலிட் பண்ணனாலும் செலக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த பிக் டூல் யூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ பிக் டூல் வந்து யூஸ் ஆகுது. இப்போ இது அட்ஜஸ்ட் சைஸை சுருக்கிக்கிறது கொள்வது, இப்போ இதோடைய எஜ்ஜுக்கு போனால் சைஸை சுருக்கிக்கலாம் கொடுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து இதனால் பிக் டூல். இப்போ எந்த வகையான ஆப்ஜெக்டையும் நம்ம வந்து பிக் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். இது ஃபுல்லாகவுமே என்டையராக இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிக் டூல் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸ்ட் டூல், டிங்கிறது டெக்ஸ்ட் டூல். இந்த டெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட்டு நீ என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், இதை அப்போ வந்து இப்போ வந்து இதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் 1 கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஜூம் ஆகிடும். கண்ட்ரோல் 2 கொடுத்தீங்கன்னா 200% ஜூம் ஆகும். கண்ட்ரோல் 1 100%, கண்ட்ரோல் 0 வந்து நான் 15 pages அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ நான் வந்து கண்ட்ரோல் 1 கொடுத்துக்கிறேன், பேப்பரை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த இதை வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் ஒரு கர்சர் பிளிங்க் ஆகுது இல்லையா இந்த இடத்துல. இதில் நான் வந்து டைப் பண்ண டைப் பண்ணேன், இது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இதுலேருந்து இது வரைக்கும் தான் போகும். இந்த ரைட்டு மார்ஜின் இருக்குது அது வரைக்கும் போயிட்டு திருப்பி ரைட் ஆகி இங்கே லெஃப்ட்டுக்கு வந்துடும். பாருங்க, நம்ம உதாரணத்துக்கு நான் இப்போ டைப் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, இப்போ இது வந்து லெஃப்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே போனோம்னா இங்கே வந்துடுது. அப்போ ஒரு டெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டு இல்லையா, இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும். சப்போஸ் எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, குறிப்பிட்ட தூரம் வரதான் வேணும்னு சொன்னால் இப்படி ப்ரெஸ் பண்ணி மோஸ்டர் லெஃப்ட் மோஸ்டர் இது வரைக்கும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் டைப் பண்ணுறேன் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டு இல்லையா, இந்த டெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி எவ்வளோ தூரம் விடுறோமோ அந்த அளவுக்கு தான் அது வரும். நம்ம வந்து டக்குன்னு கிளிக் பண்ண இல்லையா, ஜஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணால் அது வந்து கடைசியுடைய அந்த ரைட் மார்ஜினுடைய தொட்டுட்டு தான் அது வந்து லெஃப்ட்டுக்கு அலைன் ஆகும், ரேப் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரேப் ஆகும். இதான் வந்து டெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா, இந்த டெக்ஸ்ட்டை பற்றி நம்ம அப்படியே அடுத்த இந்த கண்ட்ரோல் பண்ண நம்ம என்னென்ன பண்ண முடியாது அடுத்த லெசனில் நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு சொன்னால் ரொட்டேஷன். இந்த ரொட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து நம்ம ஆப்ஜெக்ட். இப்போ பார்த்திங்கனா நம்ம இதுனா இருக்குது ரெக்டாங்கிள் வச்சுருக்கேன், இது ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ரெக்டாங்கிள் ஒரு ஆப்ஜெக்ட், இது நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இது ரெக்டாங்கிள் நம்ம என்ன பண்ணலாம், ரொட்டேஷன் நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அந்த இடத்துல இந்த கார்னரில் இல்லையா அந்த ஆங்கர் பாயிண்ட் வச்சுட்டு திருப்பினா திரும்பிடும். ஓகேங்களா, வாங்க திரும்பிடுச்சு பாருங்க, இங்கே நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இந்த இருக்க டெக்ஸ்ட்டு இதை நம்ம ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணி பிக் டூலியமாக செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறோம், இந்த ரொட்டேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ இது மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இது மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ராப் டூல். இது க்ராப் டூல்னால் என்ன, ஒரு இமேஜை நம்ம வந்து க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப்னால் கொஞ்சம் அப்படியே மறைச்சி வைக்கிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜை நான் கொண்டு வரேன். பேஜ் மேக்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இமேஜையோ நம்ம வந்து வேறு ஒரு இடத்துலன்னு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இம்போர்ட் இல்லை அங்கேயே இங்கே கொண்டு வரணும். அது இம்போர்ட்னு வச்சுக்கோங்க, இம்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது ஷார்ட்கட்டை வந்து கண்ட்ரோல் டி. இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்தோடனே ஃபைல் நம்ம இது வந்து ப்ளேஸ்ன்னு வந்துடும். இங்கே நம்ம என்ன ஃபைல் நம்ம வந்து கொடுக்குறோமோ அந்த ஃபைல் வந்து நம்ம சூஸ் பண்ணால் இங்கே வந்துடும். உதாரணத்துக்கு இது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க, இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். இது மாதிரி கடனமாக வரும், அப்படி பிடிச்சி ட்ராக் பண்ணி பிடித்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேணும் பெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த க்ராப் டூல் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதை க்ராப் டூலை செட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு க்ராப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த இமேஜ் அந்த இமேஜை வந்து க்ராப் ஆகிடும். சரிங்களா, அப்புறம் நீங்கள் எழுத்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். சரிங்களா, திருப்பி நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல்லாக அதை வச்சுட்டு இழுத்து விட்டீங்கன்னா பயன் வந்துடும். நம்ம இங்கேயும் லிங்க் போய் எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த க்ராப் டூல் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து லைன். ஓகேங்களா, இது லைன் வந்து லைன் போடுறது உங்களுக்கு தெரியும், இது வந்து ஃப்ரீ லைன். இது மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம்.
அப்படின்னா இந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, இதை பற்றிங்க சொன்னால் இந்த லைன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒன்று நேராக போடலாம், இல்லைன்னா இப்படி 45 டிகிரி அப்படி 45 டிகிரி இங்கே பார்த்து சொன்னால் 45 டிகிரி போடலாம், இல்லை நேராக போடலாம்னா இல்லை 90 டிகிரி இருக்கலாம். இந்த மாதிரி டிகிரி வைஸ் நம்ம வந்து இது மாதிரி நம்ம வந்து பண்ணுறதுக்கு லைன் போடுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது வந்து ஃப்ரீ லைன், எங்கே எப்படி வேணாலும் நம்ம வந்து போட்டுக்க முடியும். ஓகேங்களா, இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் போடுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம், இது மாதிரி இது மாதிரி ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம், இல்லை இது மாதிரி ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். சப்போஸ் இது வந்து ஸ்கொயராக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதனுடைய ஸ்கொயர் கிடைக்கும். நான் பாருங்கள், இப்போ நான் வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், பிடிச்சி எழுக்கிறேன். பார்த்தீங்க சொன்னால் எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குன்னு சொன்னால் உங்களுக்கு இது ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளில் ரெக்டாங்கிள் போல வச்சு நீங்கள் இழுத்தீங்கன்னு சொன்னால் ரெக்டாங்கிள் வரும். அதே நீங்கள் வந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் வரும். ஓகே, அடுத்தது பார்க்கும்போது எலிப்ஸ். இந்த எலிப்ஸும் அதே மாதிரி தாங்க, இப்படி பண்ணிங்கன்னா எலிப்ஸ் வரும். அதே சர்க்கிள் மாதிரினா நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அப்போ சரி இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணாலும் இது வந்து ஸ்கொயர் வருது. ஓகே, ஸ்கொயர் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலிகன். இந்த பாலிகன் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து பாலிகன் வரும். நார்மலாக இந்த 6 சைட்ஸ் வரும். இது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது மாதிரி வரும். இப்போ இது வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் வருது, நீங்கள் எத்தனை சைடு வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து இப்படியே நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம். சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், 10 கொடுக்குறேன். இப்போ 10 ஆஃப் சைஸ் வரும். சரிங்களா, சப்போஸ் எனக்கு இப்படி இல்லை, இந்த நான் வந்துருக்குல்ல இந்த ஸ்லைடர் கூட நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். 5, 7, 8, 15 இது மாதிரி 14 இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொன்னால் இந்த ஸ்டார் இன்சர்ட். இதே வந்து எல்லா சைடுமே ஸ்டார் மாதிரி உருவாக்குறதுக்கு இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ஸ்லைடை நம்ம மூவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டார் மாதிரி குவியம் நான் அதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ இப்படி ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது மாதிரி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, இது புரியுதா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் இந்த ஹேண்ட் டூல். இந்த ஹேண்ட் டூலை பொறுத்த வரைக்கும் இந்த பேஜை எப்படி மேலே கீழே பார்த்துக்கலாம், இப்படியே பார்த்துக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த இந்த பிக் டூலுக்கு கூட நீங்கள் மூவ் பண்ணணும்னு சொன்னால் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த லெஃப்ட் மவுஸை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து மேலே கீழேயும் சைட்ஸ் லெஃப்ட் சைடாகவும் இந்த ரைட் சைடாக மூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் இப்போ நான் பண்ணி காட்டுற பாருங்கள், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் வித் ஃபில் டெக்ஸ்ட் இது நம்ம வந்து மூவ் பண்ணிக்க முடியும் அடுத்தது இந்த ரெக்டாங்கிள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட் போட்டால் மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா இது பாருங்கள் இது எதுன்னு சொன்னால் ரெக்டாங்கிள் வித் ஃபில் டெக்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கலாம் ரெக்டாங்கிள் வித் ஃபில் இதில் நான் போகுது என்ன பண்ணலாம் இது மாதிரி இருக்கக்குள்ள நீங்கள் வந்து உள்ளே கிடக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங
zoom in zoom out on the control plus control minus then we use panni padikka mudiyum va adutha adutha video la matha matha the tool the color palette eppadi use pandrathu indha rectangle la eppadi pillana nam use pannalangiradha adutha video la paapom thank you very much.